சபீனா ஆரம்பிச்சிருக்காங்க ரொம்ப நாளாக இருக்கு இருபத்தி ஏழு அன்னைக்கு நாளைக்கு நடக்கும் அதிகமான பள்ளிவாசல் என்னன்னு கேட்டால் ஒரு இரவில் முழுக்குறானை ஓதி தொழுவது ஒரே இரவு என்ன செய்கிறது இருபது ரகத்தை ஓய்வு அல் அலம் ஆரம்பித்து நாசுன்னு முடிச்சிடுவாங்க அவளும் இருபது ரகத்தில் ஓதி தொழுவுறதுன்ற வச்சுக்கிட்டு இது ஒரு சுண்ணத்து மாதிரி கொண்டு வர்றாங்க ஆனால் இது வந்து கண்டிப்பாக இது சுண்ணத்தாக இருக்க முடியாது ஏன் முடியாதுன்னு கேட்டால் ரசூல்சுல்லால செல்லமுடிய எந்த ஒரு ரமலான்லையும் முழு குரான் இருக்கலை முதல் ரசூல்லா காலத்தில் முழு குரான் இருந்துச்சா ரமலா ரமலான் ரமலானில் வந்து கடைசி ரமலானில் கூட அதுக்கு பிந்தி ஆறு மாதம் இருந்தாங்க ரமலானில் செவ்வாயில் இறங்கின குரான் இருக்குது இருக்காது துல் கதா துல் ஹஜ்ஜி முஹர்ரம் சஃபர் ரபியில் உள்ள மூத்தா போகிறாங்க கடைசி ரமலான் எடுத்துக்கிட்டால் கூட அதுக்கடுத்து ஆறு மாதம் வாழ்ந்தாங்க அந்த ஆறு மாதம் அந்த வசனங்களை எப்படி ஓய்வு துணிச்சிருப்பாங்க அந்த ஆறு மாதத்தில் வசனம் சேர்ந்தால் தானே குரான் ஆகும் அப்போ ரசூல் சல்லா அலிஸ்வலம் எந்த ஒரு ரமணான்லையும் முழு குரானே அவங்க அடைஞ்சதே கிடையாது விளங்குதா கடைசி ரமணானில் கூட ஒரு இருபத்தி ஏழு ஜூஸு அளவுக்கு வேண்டாம் நம்ம ஜூஸு கணக்கில் சொல்லுவதாக இருந்தால் இருந்திருக்குமே தவிர அதுக்கு பிறகு ஆறு மாதங்கள் குரான் வந்துக்கிட்டே இருந்துச்சு அந்த குரானை ரசூல்லா தொழுகையில் ஓதி தொழுவிச்சதுக்கு ஆதாரமே கிடையாது என்னமோ முழுக்குரானே ஓதுவது தொழுகையில் சுண்ணத்து மாதிரி பில்டப் கொடுத்து என்ன செய்கிறாங்க செய்கிறாங்க அதே மாதிரி முதல் ரமணானில் ரசூல்லா வந்து தொழுதாங்கன்னு வைங்க எவ்வளோ தொழுது இருப்பாங்க எத்தனை சதவீதம் குரானில் வந்துருந்துச்சு முதல் ரமலானில் வரும்போது வந்து இப்போ ஹெஜ்ரி ஒன்றாவது ஆண்டு வச்சுருவோம் முதல் நாளில் ஓதுனாங்கன்னா அதில் எவ்வளோ ஒரு அஞ்சு பர்சன்ட் குரான் வந்திருக்கும் முழு குரான் ஓதி தொழுக முதல் வருஷம் சாத்தியம் இருக்காது ரெண்டாவது ரமலான் வருது அப்போ ஒரு பத்து பர்சன்ட் குரான் வந்திருக்கும் அதை தான் இருப்பாங்க மூணாவது ஒன்று ரமலான் வருது ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட் குரான் வந்திருக்கும் அப்போ எந்த ஒரு ஆண்டுலேயும் ஒரு சொல்லாசனம் செய்யாத ஒரு விஷயத்தை சுண்ணத்துன்னு சொல்கிறாங்க சுண்ணத்துணிச்சு அது போய் என்ன மாதிரி வர கட்டிச்சு குதர்னா தான் ஓத முடியும் ஓய் தொழுகிறதாலும் சரி என்ன ஓதுறான்னு தெரியாது வார்த்தைகள்லாம் எக்ஸ்பிரஸ் வேகத்தில் போகும் அந்த மாதிரி எல்லாம் போய் தொழுகிறதுங்கிற தொழு விபாதத்தில் நாசமாக்குறாங்க இருபத்தேழு ஏழு வச்சுக்கிட்டு அந்த நம்ம அப அம்மல்களை நாசமாக்குற விதமாக செய்கிறாங்க செய்கிறாங்க முப்பது நூற்றி பதினாலு சூறாவையும் ரசூல்லா ஓதி தொழுவிச்சது கிடையவே கிடையாது ஏன்னு கேட்டால் கடைசி ரமலான் வரைக்கும் நூற்றி பதினாலு சூறா இல்லை கடைசி ரமலானுக்கு பிறகு ஆறு மாதம் கழித்த பிறகு தான் நூற்றி பதினாலு சூறாவும் நிறைவடைகிறது அதனால் ரசூல் செல்ல ஆலேசெல்லாம் வந்து ரம் ரபில் இறந்து போகிறாங்க ரமணான் ரமணான் கடைசி ரமணானுக்கு அப்புறம் ஆறு மாதம் இருக்குல்ல ரமணனுக்கு அப்புறம் செவ்வால் இருக்குது துல்கதா இருக்குது துல்கஜி இருக்குது முஹர்ரம் இருக்குது சஃபர் இருக்குது ரபில் அப்போ தான் மோதா போகிறாங்க இம்புட்டுக்கான குரான் வரவே இல்லையாப்ப இம்புட்டுக்கான வந்த குரானை எந்த ரமணில் போய் தொழுதாங்க அது அதுக்கு அடுத்த ரமணான் இருந்தால் தான் தொழுதுருக்க முடியும் அதனால் இந்த முழு குரான் ஓதுறதுங்கிற ஒரு கான்செப்டே பொய் அதுக்கு எந்த ஒரு ஆதாரம் கிடையாது அது ஒரு கொண்டாட்டமாக நாளைக்கு என்ன செய்கிறாங்க நிறைய பள்ளிகளில் செய்கிறாங்க தகவலுக்காக சொல்லிக்கிறோம் சொல்லுங்கள்